வரடே பாரா என்ன ஏட்டயா எக்ஸசைஸ்லாம் பலமா இருக்கு இது தினமும் சேரறதா மச்சான் உடற்பயிற்சி உடம்புக்கு ரொம்ப முக்கியம்ல பாரா தினம் 15 நிமிஷமாவது உடற்பயிற்சி பண்ணாதவன் சோத்துலயே கை வைக்க கூடாதுன்னு ஒரு புக்ல படிச்ச மச்சான் அதான் தினமும் காலையில ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணாம நாங்க சாப்பிடுறதே இல்ல நானும் எக்ஸசைஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் எங்க டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது இது சப்பங்கட்டு ஏன் இப்போ கூட பண்ணலாம்ல ஆமா வைத்தே வந்து பண்ணு சும்மா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு பண்ணலாம்ல அப்ப பண்ணிடுவோம் ஏமாச்சா அத்தை எங்க தினமும் அப்பா அம்மாவும் இங்க தங்குறது இல்லடா ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிருக்காப்ல அது சரி நம்மளெல்லாம் கூட்டிட்டு வந்து காய விட்டுட்டு அவர் மட்டும் ஏசியில குழுகுலுன்னு இருக்காப்ல அப்படித்தானே அதேதான் ரொம்ப நல்ல ஒரு மச்சம் அவங்க அப்பா நேத்து தைரியமா அவர்கிட்டயே அவருக்கு ஏன் சாமி இறங்கலன்ற காரணத்தை சொல்லிட்டேன் அப்படியா என்னடா சொன்ன நல்லது இருக்கிற இடத்துலதான் மாமா சாமி தங்கும் நீங்க இப்ப நல்லவரா இல்ல அதனால உங்களுக்கு சாமி வராததுல ஆச்சரியமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அவரு என்னையா சொன்னாரு மனுஷனா இருந்தா தானே நல்லது சொன்னா கேப்பாரு அவரு தான் அந்த தன்மையை விட்டு ரொம்ப நாள் ஆகுதுல நூத்துல ஒரு வார்த்தையா சூப்பரா சொன்னியா கண்ணாபின்னு வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போயிட்டாரு மச்சான் நான் சொன்னது கரெக்ட் தானே கரெக்ட் தான் வேட்டையா நிறைய முதுகு பின்னாடி சொல்லுங்க குறைய முகத்துக்கு நேரா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தைரியமா நீ அவரோட குறைய முகத்துக்கு நேரா சொல்லிருக்க இப்படி யாராவது தைரியமா பேசினாதான் அவருக்கு புரியும் ஏய் வேட்டையா உன் மாமனுக்கு இன்னைக்காவது அருள் வருமா வராதா வரும் ஆனா வராது மச்சான் நேத்து ஏதோ கரிநாள்னு சொல்லி நிலைமைய சமாளிச்சாச்சு ஆனா இன்னைக்கும் சாமி வரல நாமெல்லாம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது மச்சான் தலையில ஒரு துண்டை போட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் ஆமா இன்னைக்கு எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுறோம் ராத்திரி ஒரு 8 மணிக்குண்ணே அப்பதான் கூட்டம் இருக்காதுன்னு சொல்றாங்க பாப்போம் சாமி வரலன்னா யாருக்கும் தெரியாம வண்டி ஏறி ஓடிட வேண்டியதுதான் நாளைக்கு நீங்க சாமி ஆடுற மாதிரி ஆடி கையில இருக்க அருவாளால வேட்டையன் கழுத்துல ஒரே போடு எனக்கு சாமி வருதோ இல்லையோ ஆனா இன்னைக்கு சாமி இறங்கின மாதிரி ஆடி உன்னை வெட்டி சாய்க்காம விட மாட்டேன்டா